Hello friends, welcome to Magil Foods. நம்மளோட சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடல் எடையை குறைச்சி ஆரோக்கியமாக இருக்க நாம் எல்லாத்தையுமே முயற்சி செய்கிறோம். ஆனால் இதுக்கான தீர்வு நம்மளோட சமையலறையிலேயே இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையிலையும் பொதுவாக காணப்படும் வெந்தயம் தான் அந்த பொருள். இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த வெந்தயம் உணவின் சுவையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கு உதவுது. பலருக்கும் வெந்தயம் உடல் சூட்டை தணிக்கும் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி வெந்தயத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. இந்த வெந்தயத்தை சமையலில் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அதை வச்சு டீ செஞ்சும் குடிக்கலாம். இந்த மாதிரி வெந்தய டீ குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இன்னைக்கான பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வழக்கமான டீ அல்லது காஃபிக்கு பதிலாக இந்த ஆரோக்கியமான வெந்தய டீக்கு மாறுறது உங்களோட உடல் பருமனை நிர்வகிக்கவும் இன்சுலின் அளவை ஒழுங்குபடுத்துறதுக்கும் உதவும். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இயற்கையான ஆன்டிசிட் பண்புகள் வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. இது எடையை குறைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். வெந்தய விதைகளில் ஆன்டாக்சிட் பண்புகள் அதிகமாக இருக்கு. இது அமில ரிஃப்ளெக்ஸை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்புண்களையும் குணப்படுத்தும். வெந்தய விதைகளில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கு. இது மலச்சிக்கலை அகற்றுறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. வெந்தய டீயை குடிக்கிறது சிறுநீரகங்களுக்கு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை வழங்குறதுக்கு உதவி செய்யும். இது சிறுநீரகத்தில் வளரும் கற்களோட வளர்ச்சியையும் தடுக்குது. இந்த ஈஸியான வெந்தய டீயை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெந்தயத்தை ஃபர்ஸ்ட் நல்லா பொடியாக அரைச்சிருங்க. ஒரு டீஸ்பூன் வெந்தய பொடியை எடுத்து வெது வெதுப்பான நீரில் கலந்து அதோட ஒரு டீஸ்பூன் தேன் சேர்ந்தும் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெந்தயத்தை ஒரு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில் துளசி இலைகளோட இந்த தண்ணியை சேர்த்து கொதிக்க வைங்க. அதை வடிகட்டி அதோடையும் இனிப்பு சுவைக்காக கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கலாம். இந்த சுவையான ஆரோக்கியமான வெந்தய டீ உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கும். நீங்களும் இந்த வெந்தய டீயை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி வேறொரு தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.